என் அன்பு பிள்ளையே, நான் உன்னருகில் அமர்ந்திருந்து உன்னை மகிழ்ச்சியான பாதையில் நான் அழைத்துச் செல்வேன். எதற்காக கவலைப்படுகிறாய்? கதவை திறந்து பார் குழந்தையே. உன் சாகியப்பா உன் வீடு தேடி வந்துவிட்டேன். எப்பொழுதும் உன்னை விட்டு போக மாட்டேன். கண் கலகாதே. நீ செய்து வரும் கடமைகளில் திருப்தி காணாமல் குற்றம் குறை கூறி உன் மனதை காயப்படுத்துகின்றார்களே என வெம்பாதே. குழந்தையே, உன் மனதில் இருக்கும் ரணங்கள் என்னவென்று எனக்கு தெரியாதா? சரி செய்யத்தானே நான் இருக்கின்றேன். எல்லாவற்றையும் என் பாதத்தில் ஒப்படைத்துவிட்டு தைரியமாக கடந்து வா. நான் துணை இருக்கின்றேன். யாருடைய பாவங்கள் ஒடிந்தனவோ, யாருக்கு புண்ணிய காலம் பலன் தர ஆரம்பித்துள்ளதோ, அவர்கள் மட்டுமே என்னை வணங்குவார்கள். என் சச்சரிதம் தெளிவாக கூறுகின்றது இதை. நீ நடக்கும் பாதையில் முள்ளோ கல்லோ பூவோ நெருப்போ எது இருந்தால் என்ன, உன் பின்னால் வருவது யான் என உணராவரை பயம் இருக்கத்தான் செய்யும். நான் தான் உன்னுடன் வருகின்றேனே. நம்பு குழந்தையே, கலங்காதே. யாம் இருக்க பயம் ஏன்? மற்றவர்கள் உன்னை அவமானப்படுத்தினாலும் பழித்து பேசினாலும் பொறுத்துக்கொள். அவர்களுக்கு எங்கே எப்போது பதில் சொல்ல வேண்டுமோ அங்கே நான் பதில் சொல்வேன். கலங்காதே, பொறு. உன்னுடைய கவலைகளை தூர எறி. உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன. ஒருவன் எவ்வளவுதான் நசுக்கப்பட்டு வேதனைப்பட்டவனாக இருப்பினும் இச்சமாதியில் கால் வைத்த உடனே அவன் மகிழ்ச்சியின் பாதையில் செல்கின்றான். உன் பொறுமைக்கான பரிசை பெறப்போகின்றான். இதற்காக இத்தனை நாளாக வலிகளையும் வேதனைகளையும் தாங்கிக் கொண்டு பொறுமையோடு காத்திருந்தாயோ, அதனை நான் உனக்கு என் பரிபூர்ண ஆசியுடன் வழங்கப் போகின்றேன். குழந்தையே, உன் பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைக்கும். நீ ஒருபோதும் கனவுகளை கைவிடாதே. உன் மனதில் நினைத்த காரியம் நிச்சயமாக நிறைவேறும். யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளிகளையும் நான் காண்கின்றேன். எனவே கலங்காதே, உனக்கு யாரும் இல்லை என்று. நான் இருக்க பயம் ஏன் குழந்தையே? எதை குறித்தும் கலக்கம் வேண்டாம். காரியங்கள் அனைத்தும் என் கையில் உள்ளது. உன் வாழ்வில் நானே ஒளியாவேன். குணமாக்கவும் கொடுக்கவும் பாதுகாக்கவும் வழிகாட்டவும் நான் இருக்கின்றேன் என்பதை ஒருபோது மறந்து போகாதே. எந்த ஒரு மனிதனையும் வெறுக்காதே, ஒதுக்காதே. எவரிடமும் நீ கற்பதற்கு ஏதேனும் இருக்கும் என்பதை மறவாதே. என் உயிரை கொடுத்தாவது உன்னை காப்பாற்றுவது எனது கடமை. உன்னை நிர்கதியாய் விடமாட்டேன். இது என் சத்திய வாக்கு குழந்தையே. வருங்காலத்தை நினைத்து கவலைப்படாதே. வாழும் இந்த காலத்தில் நான் உன்னுடன் இருக்கின்றேன். உன் வருங்காலத்தை நான் நல்ல முறையில் உருவாக்கி தருவேன். நம்மை புரிந்து கொள்வார்கள் என யாரையும் எண்ணாதே. இங்கு நம்மை புரிந்து கொண்டவர்களை விட இதுதான் வாழ்க்கை என புரிய வைத்தவர்களே அதிகமாக இருக்கின்றனர். உண்மை இல்லாத இடத்தில் உரிமை கேட்பது தவறு. உரிமை இல்லாத இடத்தில் பாசம் வைப்பது தவறு. பாசம் இல்லாத இடத்தில் பழகுவதே தவறு குழந்தையே. தேடல்களுக்கு தொடக்க புள்ளி உண்டு, முற்றுப்புள்ளி கிடையாது. ஒன்று கிடைத்த இடத்திலிருந்து இன்னொன்று தேடல் தொடங்கிவிடும். பன்னீர் வசந்தமானது தான், ஆனால் யாருக்கும் தெரியாது அது ஒரு ரோஜாவின் கண்ணீர் என்று. உனது நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது குழந்தையே. உன்னுடன் இருந்து உன்னை வாழ வைக்கும். யார் எது நினைத்த போதிலும் உன் மனதிற்கும் கடவுளுக்கும் உண்மையாக நேர்மையாக நீ நடந்தா வாழ்க்கை சலனமில்லாமல் செல்லும். உன்னுடைய வாழ்க்கை முடிந்து போகவில்லை. நீ போக வேண்டிய தூரம் அதிகம். உன் வாழ்வில் புதிதான ஆரம்பத்தை நான் தருவேன். அதை நீ இன்று காண்பாய். அன்பு குழந்தையே, மன்னிப்பு ஒன்றும் பெரிய வார்த்தை இல்லை. அதை கேட்கவும் கொடுக்கவும் பெரிய மனம்தான் வேண்டும். போலி உறவுகளை வசதி வாய்ப்புடன் வாழும்போது பார்க்கலாம். உண்மையான உறவை அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வேதனைப்படும் போது பார்க்கலாம். பணக்காரர்கள் சிரித்துக்கொண்டே இருப்பதும் இல்லை, ஏழைகள் என்றும் அழுது கொண்டே இருப்பதும் இல்லை. சந்தோஷம் என்பது நீ வாழும் விதத்தில் உள்ளதே தவிர பணத்தில் இல்லை குழந்தையே. நிம்மதியற்ற வாழ்க்கையை நாமே தான் உருவாக்கிக் கொள்கின்றோம். நம் மகிழ்ச்சிக்கான சாவியை மற்றவர்களிடம் கொடுத்துவிட்டு நமக்கான ஆறுதல் என்பது நம்மிடம்தான் உள்ளது. மறந்து போவதும் கடந்து போவதும் தரப்படும் சந்தர்ப்பங்களில் புரிந்து கொள்வதை விட அதிகம் குழப்பிக் கொள்வதிலேயே வல்லமை படைக்கின்றது உனது மனம். உனது மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள். அனைத்தும் நல்லதே நடக்கும்.
அன்பு குழந்தையே, உன்னை அதிகம் விமர்சிப்பவனே உன்னை கண்டு அதிகம் பயப்படுகின்றான் என்று அர்த்தம். பணிவு என்பது தாழ்மையின் சின்னமல்ல, அது உயர்ந்த பண்பின் அறிகுறி. காலத்திற்கு பேச தெரியவில்லை என்றாலும் அனைத்திற்கும் நிச்சயமாக பதில் சொல்லும். யாரெல்லாம் தொடர்வார்கள், யாரெல்லாம் பிரிவார்கள் என்பதை காலங்கள் முடிவு செய்வதில்லை, அவரவர்களின் சொற்கள் தான் முடிவு செய்கின்றது. ஆனந்தமான வாழ்க்கையை வாழ ஆடம்பரம் தேவையில்லை, அன்பானவர்கள் நம்முடன் இருந்தால் போதும். முதல் பக்கத்திலேயே பிழையென நினைத்து முழு பக்கத்தையும் வாசிக்க தவறிவிடாதே. நம் எல்லையில் நாமே நின்றுவிட்டால் கௌரவம், மற்றவர்கள் நிறுத்தினால் அது அவமானம். அன்பு புரியாத இடத்தில் அழுகை கூட நடிப்பாகத்தான் தெரியும் குழந்தையே. எங்கு உனக்கு கேள்வி கேட்க உரிமை இல்லையோ அங்கு நீ அடிமைப்படுத்தப்படுகின்றாய் என்று அர்த்தம். யாரும் தானாக மாறுவதில்லை, யாரோ ஒருவரால் மாற்றப்படுகின்றோம். நல்லவனாக கெட்டவனாக ஆள் பார்த்து கூலி கொடுப்பான் மனிதன், ஆடிய ஆட்டத்திற்கு எல்லாம் கூலி கொடுப்பவன் இறைவன். உன் கடினமான காத்திருப்பிற்கு நீ விரும்பிய பரிசு மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள் தங்கமே. உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப் போகும் மாற்றங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளமாக இருக்கப் போகின்றது. உன்னிடம் இருப்பதை வைத்து முதலில் நீ மகிழ்ச்சியாக வாழ பழகிக்கும். பின் நீ எதிர்பாராத நேரத்தில் நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு தேவையானதை கொடுத்து உன்னை நான் மகிழ்விப்பேன் என்று நான் உறுதி செய்கின்றேன். நான் இருக்கின்றேன் குழந்தையே, எதற்காக தேவையற்ற பயம்? என் செல்ல குழந்தை நீ. கூடிய விரைவில் உன் இல்லத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கப் போகிறது, தயாராக இரு. என் ஆசீர்வாதத்துடன் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். சில மனிதர்களின் எதிர்ப்பால் தான் இன்று பல மனிதர்களுடைய வாழ்க்கை வெளிச்சமாகி இருக்கின்றது. தனக்குள் இருக்கும் திறமையை தானாக யாரும் உணர்வதில்லை. வந்த பாதையை மறக்காமல் இரு, போகும் பாதை தெளிவாக இருக்கும். உன்னை விட்டு சென்றவர்கள் ஏதாவது ஒரு வேளையில் உன் இழப்பை கண்டிப்பாக புரிந்து கொள்வார்கள். அதற்காக நீ அவர்கள் மாதிரியே நடந்து கொள்ளாதே குழந்தையே. ஏனென்றால் நீ என் குழந்தை, மற்றவர்களை நேசிக்க மட்டும் செய், மற்றவற்றை என்னிடம் விட்டுவிடு, நான் பார்த்து கொள்கின்றேன். எந்த சிக்கலுமே உன்னை சிதைக்க வந்ததல்ல, உன்னை செதுக்க வந்தது என்பதை புரிந்து கொள். உன் இதயம் என்னிடம் பல விஷயங்களை சொல்கின்றது. எனக்கு தெரியும் உன்னை நீயே கஷ்டப்படுத்தி கொள்ளாதே குழந்தையே. ஏமாற்றி வாழ ஆயிரம் வழிகள் இருந்தாலும் அனைத்து கஷ்டங்களையும் தாண்டி ஒருவன் நேர்மையாக இருக்கின்றான் என்றா வாழ்க்கையில் நாமும் ஒரு நாள் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்கின்ற நம்பிக்கை தான். பணிந்து போ, உன் தகுதியை உயர்த்தும். துணிந்து போ, உன் திறமையை உயர்த்தும். தர்மம் செய்யும் ஒருவனா அதிக சொத்து சேர்க்க முடியாது. சொத்து சேர்த்தே வாழ்ந்தவனுக்கு எப்பொழுதும் தர்மம் செய்ய தோணாது. அனுபவித்த துன்பங்களை மறந்துவிடு, அனுபவம் அளித்த பாடங்களை மட்டும் மறந்து விடாதே. பொய்க்கு பல வழிகள், உண்மைக்கு ஒரே வழித்தான். நீயாக இரு குழந்தையே. அவமானங்களால் மட்டுமே வாழ்க்கையில் அதிக தெளிவும் கிடைக்கும், சிலரை புரிந்து கொள்ளவும் முடியும். உண்மையாயிரு, உயிராயிருக்காதே. யார் எப்போது எப்படி மாறுவார்கள் என்று தெரியாது. உலகம் போலியானது குழந்தையே. உனக்கு தீங்கு செய்யும் பகைவர்களை உன் எண்ணத்தில் சிம்மாசனம் இட்டு அமர வைக்காதே. அது உன்னையே நீ அழிக்கும் செயல். அதற்கு பதிலாக ஆண்டவனை அமர்த்து. தியானத்தின் துணை கொண்டு உன் எண்ணத்தில் உள்ள பகையை தூக்கியிறேன். உன்னை பொறுத்தவரை உன் எதிரிகள் தொலைந்து போனவர்கள், அவர்களை ஒருபோதும் தேடாதே. இழந்ததை நினைத்து வருந்தாதே. எதை இழந்தாயோ அது இன்னொரு வடிவில் உன்னை வந்து சேரும் குழந்தையே. என் தங்கமே, இன்னும் சிறிது நாளில் நீ என்னுடைய உதியை பெறுவாய். அதற்கு பிறகு உன் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றத்தை நீயே காண்பாய் குழந்தையே. உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகளை எல்லாம் அகற்றிவிட்டேன். இனி உன் பிரார்த்தனை ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகின்றது. நீ நம்பிக்கையோடு முயற்சி செய். நீ நினைத்தது அனைத்தும் நடக்கும். இன்று இப்போதே எல்லாம் சரியாகிவிட வேண்டும் என நினைப்பது தவறில்லை. ஆனால் முற்பிறவி கர்மத்தின் விளைவுகளை அனுபவித்துத்தான் இன்றைய உன் வாழ்க்கை, இனிவரும் பிறப்புகளில் எப்படி இருக்க வேண்டும் என்று உன் நற்பண்பு நர்சைகள் மட்டுமே தீர்மானிக்கும் என அறிந்து வாழ பழகு. ஓ குழந்தாய், நீ என் கைகளை பார்க்க முடியவில்லை என்பதற்காக நான் உன்னை பிடித்துக் கொள்ளாமல் இருக்கின்றேன் என்று அர்த்தமில்லை. நான் அன்றும் இன்றும் என்றும் எப்பொழுதும் உன்னை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கின்றேன். யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளிகளையும் நான் அறிவேன். உனக்கு யாரும் இல்லை என்று ஒருபோதும் கவலைப்படாதே. உன் தந்தை நான் இருக்கின்றேன். உன்னை நம்புபவரிடம் போய் சொல்லாதே.
உன்னிடம் போய் சொல்பவரை ஒருபோதும் நம்பாதே. நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கின்றேன். வாழ்க்கையில் அனைத்து விதமான சோதனைகளிலிருந்தும் நீ வெற்றிகரமான உயர்நிலையை அடைவாய். உனக்கு தேவை என் மீதுள்ள பரிபூர்ண நம்பிக்கையை மட்டுமே. ஒருபோதும் நம்பிக்கையை இழந்து விடாதே. இனிவரும் காலங்களில் உன்னுடன் இருந்து உனக்கான ஆறுதல்களை வழங்கி அரவணைத்து உன்னை மகிழ்ச்சியாக நான் வாழ வைப்பேன். உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன பேசுகின்றார்கள் என பார்க்காதே. நீ உயர்நிலையை அடைய நேர்மையோடும் தன்னம்பிக்கையோடும் முயற்சி செய். நீ நினைத்தது நடக்கும். உனக்கு இந்த சாகி துணையாக இருக்கின்றேன். உன் கண்ணின் ஒளியாய் நான் இருக்கின்றேன் குழந்தையே. தங்கள் பாரங்களை என் மீது சுமத்தினால் நான் நிச்சயமாக அவைகளை தாங்குவேன். அவைகளில் இருந்து உன்னை நான் விடுவிப்பேன். உனக்காக சிரிக்கும் உதடுகளை விட உனக்காக அழும் கண்களை நேசி. அது உப்பாக இருந்தாலும் உண்மையாக இருக்கும். வாழ்வின் ஒவ்வொரு முறையும் உன்னை தூக்கி எறிந்தவர்களுக்கு நன்றி சொல். அவர்கள்தான் உன்னை வாழ்க்கையில் முன்னேற்றி செல்வதற்கு காரணமாக இருந்தார்கள். மரியாதை வயதை பொறுத்து வருவதில்லை, அவர்கள் செய்யும் செயலை பொறுத்து வருகின்றது. உனக்கு மன நிம்மதி வேண்டுமானால் யாருடைய குறைகளையும் காணாதே. என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள். இன்பம் துன்பம் எது வந்தாலும் மன அமைதியை மட்டும் இழந்து விடாதே. நல்லதை கூட சில இடங்களில் பேசாமல் இருப்பது நல்லதுதான் குழந்தையே. வெற்றி உன் நிழல் போல, நீ அதை தேடி போக வேண்டியதில்லை. நீ வெளிச்சத்தை நோக்கி நடக்கும் போது அது உன்னுடன் தானாகவே வரும் குழந்தையே. இலக்கு என்பது சிந்தனையாக மட்டுமே இல்லாது அடைந்தே தீர வேண்டும் என்ற லட்சியமாகவும் உன் மனதில் இருந்திட வேண்டும். அப்பொழுது தான் உன் வாழ்வில் உன்னால் வெற்றி பெற முடியும். பிறரை மதிப்பதில் இருக்கின்றது உனக்கான மதிப்பு. கர்மா என்பது நிச்சயமான ஒன்று. நீ யாருக்கு எதை செய்தாலும் அது இரட்டிப்பாக திரும்ப கிடைக்கும். அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, தொலைந்து போகாதவரை நாம் அருகில் இருந்தாலும் கண்டுகொள்வதில்லை. உறவுகளானாலும் சரி, பொருட்களானாலும் சரி, எதற்கும் தயாராக இருக்க வேண்டும். ஒரு நாள் நமக்கான வாய்ப்பு நிச்சயமாக வரும் குழந்தையே. மன்னிப்புகள் இப்போதெல்லாம் தவறுகளை உணர்ந்து கேட்கப்படுவதில்லை, உறவுகளை நிலைக்க செய்வதற்காக மட்டுமே கேட்கப்படுகின்றன. அறிவுரையை கூட அளவாக கொடு. ஏனெனில் அவரவர் வாழ்க்கையும் வேறு, அவரவர் வழிகளும் வேறு. உலகில் தோல்வியே அடையாத ஆயுதம் பொறுமை ஒன்றே. ஒருபோதும் பொறுமையை இழந்து விடாதே குழந்தையே. உன்னை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு மத்தியில் வாழ்கின்றா. இனி உன் வாழ்வில் வருவதெல்லாம் வசந்த காலங்கள் தான் குழந்தையே. கடந்து சென்ற கெட்ட காலங்களை நினைத்து பார்க்க வேண்டாம். அவை அனைத்தும் கடந்து சென்று விட்டது. நம்பிக்கை என்பது வெற்றியோடு வரும். ஆனால் வெற்றி என்பது நம்பிக்கை உடையோரிடமே வரும். தோல்விக்கு சவால் விடு. முடிந்தால் என்னை தோற்கடி என்று, உன்னால் முடியும் என்று எண்ணுவதையோ அல்லது முடியும் என்று கனவு காண்பதையோ துணிந்து தொடங்கு. உனது துணிவிலேயே அறிவும் ஆற்றலும் மந்திரமும் அடங்கியுள்ளன. உனக்கு வரும் கஷ்டம் உன்னை தைரியப்படுத்தத்தானே தவிர உன்னை சோகப்படுத்த இல்லை என்பதை நினைவில் கொள். என்னிடம் உள்ளவன் கஷ்டத்தை பார்த்து ஒருபோதும் கலங்க மாட்டான். மாறாக என் சாயப்பாவை மீறி என்ன நடக்கும் என்று தைரியமாக நிற்பான். நிம்மதியாக இரு. உன் நிம்மதியை கெடுக்கும் பிரச்சனைக்கு இன்று இரவோடு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டேன். என் பிள்ளையின் நிம்மதித்தான் எனக்கு முக்கியம் குழந்தையே. இந்த சாயப்பாவின் வாக்கு என்றும் பொய்யாகாது. கலங்காதே. உன் வாழ்விலும் அதிசயத்தை நிகழ்த்துவேன். நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் முன்னினைவில் உன் சாயப்பா.